உங்களை பார்க்கும்போது ஒரு எம்ஜிஆர் பாக்குற மாதிரி இருக்கு கிழக்கில் இருக்கக்கூடிய முஸ்லீம் மக்கள் அப்படித்தான் உங்களை கூப்பிடான்னு நினைக்கிறேன் அந்த மக்கள் என்னோட எப்போதும் அன்பு உள்ளவர் அன்புல அவர்களது இதே கனியாக எப்போதும் என்னை மதிப்பவர்கள் உங்களை பத்தி சொல்றதா இருந்தா இந்த அரசியல் வாழ்க்கை உங்களுக்கு திருப்தியா இருக்கா இல்லையா அரசியலுக்கு வர வேண்டிய கனவு கூட என்னிடம் இருந்தது நானா அரசியல் செய்வது இவரா இன்று ஒரு இப்படிப்பட்ட ஒரு அரசியல்வாதியாக இருக்கிறார் என்று என்னுடைய கல்லூரி நண்பர்களே ஆச்சரியப்படுகின்ற ஒரு விஷயம் நாட்டுக்கு தேவையான தேர்தல் இந்த மக்கள் இதை பார்க்க வேண்டும் மற்ற மக்களுடன் ஒரு இன நல்லிணக்கத்துடன் வாழ்வதற்கு சமாதான சகவாளுடன் வாழ்வதற்கு நிம்மதியாக வாழ்வதற்கு வழி சமைக்கக்கூடிய கூடிய யார் என்பதெல்லாம் இங்கு பார்க்க வேண்டும் சில தலைவர்கள் நாங்கள் முடிவெடுத்து விட்டோம் நாங்கள் சொல்வதை செய்யுங்கள் என்று திணிப்பதற்கு நாங்கள் விட முடிக்க கூடாது நீங்க சஜித் அவர்களோடு வேலை செஞ்சிருக்கீங்க அவருடைய தலைமைத்துவத்தில் நம்பிக்கை இல்லையா சிலர் சொன்னார்கள் ஆசை பாயாய் ஆசை பாயாய் இவ்வாறான நேரத்தில் நாட்டுக்காக ஒரு சந்தர்ப்பம் வருகின்ற நேரத்தில் அந்த பொறுப்பை அவர் எடுத்திருக்க அந்த சவாலை ஏற்றுக்கொண்டு ஏற்றுக்கொண்டு என்னால் முடியும் என்ற அடிப்படையில் அவருடைய சக உறுப்பினர்களுடன் சேர்ந்து நாட்டை எடுத்து செல்லும் சென்றெடுக்க முடியும் மருத்தா ரணில் விக்கிரமசிங்க அவர்களும் தன்னின் வந்தவர் இக்கட்டான சூழ்நிலைகள் நாம் இருந்த காலத்திலே அவர் அதை பொறுப்பேற்று அவரது திறமை அதை கொண்டு வெகு சீக்கிரத்திலேயே அந்த நிலைமைகளை மாற்றினார் கொந்தளிக்கிற கடல்ல இருந்து அழகான முறையில கேப்டன்ஷிப் அவர் சிக்கு கொண்டு வந்துட்டான் இப்போ நானும் கேப்டன் ஆகணும் நானும் கேப்டன் ஆகணும் எனக்கும் கேப்டன் ஆகணும்னு இவங்க பாராங்க இது மக்கள் புரிய கடைசி நேரத்தில் வாக்களிக்கின்ற நேரத்திலே சிலிண்டரை பார்த்தவொன்னு வாக்களிக்கணும் வணக்கம் இன்றைய நாள் மிகவும் முக்கியமான ஒரு நாள் நாங்கள் ஒரு முக்கிய பிரமுகர் அவரால் வந்து நாங்கள் இன்றைக்கி சந்திக்க வந்திருக்கிறோம் கிழக்கு மாகாணத்திலிருந்து மூன்று தசாப்த காலங்களாக முஸ்லீம் மக்களுக்கும் சரி இலங்கையில் வாழக்கூடிய அத்தனை மக்களுக்கும் சரி நம்பிக்கை தந்திருக்கக்கூடிய அலி சாஹிர் மௌலான் அவர்களை அவருடைய இல்லத்திலேயே சந்திக்கிறோம் வணக்கம் வணக்கம் கேசிபி அவர்களே எப்படி சந்தோஷம் நம்ம இடத்துக்கு நீங்கள் இன்றைக்கு வந்து இவ்வாறான ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி தந்தியதற்கு முதற்கன் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறேன் நன்றி உங்களை பார்க்கும்போது ஒரு எம்ஜிஆரை பார்க்குற மாதிரி இருக்குது உங்களுடைய கிழக்கில் இருக்கக்கூடிய முஸ்லீம் மக்கள் அப்படித்தான் உங்களை கூப்பிடுவான்னு நினைக்கிறேன் அந்த மக்கள் என்னோட எப்போதும் அன்புள்ளவர் அவர்களது இதே கனியாக எப்போதும் என்னை மதிப்பவர்கள் அவ்வாறு நான் அவர்களிடம் பழகுவேன் எம்ஜிஆர் என்று சொல்லி வெறுமனே அவருடைய அந்த அந்த தோற்றம் மட்டும் கிடையாது பண்பாலும் எம்ஜிஆர் வந்து எப்பயுமே பார்த்தீங்கன்னா தன்னோடு இருக்கக்கூடியவர்கள் வந்து நன்றாக இருக்கும்னு சொல்லி ஒரு உள்ளம் அதே உள்ளம் உங்களிடம் நான் பார்க்கிறேன் இன்னைக்கு ஒரு வித்தியாசமான நிகழ்ச்சியா தான் இந்த பேட்டி இருக்கு ஒவ்வொரு அரசியல் தலைவர்களையும் ஏதோ ஒரு நம்பிக்கையை விதைத்து விட்டு தான் வந்து அரசியலுக்குள்ள வராங்க உங்களுக்கும் இருந்திருக்கும் எங்களுக்கும் நிறைய எதிர்பார்க்க இருந்திருக்கும் இந்த பழைய விஷயங்களை மூட்டை கட்டி வச்சிருவோம் இனிமேலாவது ஒரு நல்ல எதிர்காலம் வேண்டும் அதுக்காகத்தான் இந்த நிகழ்ச்சி இனி ஒரு அரசியல் செய்வோம் இன்றைய நாள் கிழக்கு மாகாணத்தினுடைய முக்கிய புள்ளி அலிசாஹிர் மோலா அவர்களை அவருடைய இல்லத்தில் சந்தித்து பேசிக்கிறோம் உங்களை பற்றி சொல்கிறதா இருந்தால் இந்த அரசியல் வாழ்க்கை உங்களுக்கு திருப்தியா இருக்கா இல்லையா ஏன் இப்படி ஒரு கேள்வி கேட்டேன்னா நீங்கள் அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி நிறைய திட்டங்கள் இருக்கும் மக்களுக்கு செய்ய வேண்டிய நிறைய பிளான்கள் இருக்கும் அதெல்லாம் செஞ்ச ஒரு திருப்தி உங்களுக்கு இருக்கா நான் அரசியலுக்கு வர வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் இருந்தவன் நல்ல சொல்லுவாங்க ஒரு லீஸ் இன்ட்ரெஸ்டட் பர்சன் இன் பாலிட்டிக்ஸ் சொல்லலாம் அதாவது அரசியலுக்கு வரவேண்டிய கனவு கூட என்னிடம் இருந்தது படித்த காலத்திலும் சரி நான் கல்லூரிகள் காலத்திலிருந்தும் சரி நானா அரசியல் செய்வது இவரா இன்று ஒரு இப்படிப்பட்ட ஒரு அரசியல்வாதியாக இருக்கிறார் என்று என்னுடைய கல்லூரி நண்பர்களே சொல்லுவது வெளிநாடுகளிலிருந்து ஆச்சரியப்படுகின்ற ஒரு விஷயம் ஏன் இதை சொல்கிறேன் என்றால் உண்மையிலேயே அப்போது எனது குடும்பத்திலே ஒரு செல்ல பிள்ளையாக வளர்ந்தவனான் குடும்பத்தில் கடைசி பிள்ளை நான்கு ஆண் பிள்ளைகள் நான்கு பெண் பிள்ளை சகோதரிகள் அதில் கடைசி தம்பி என்று சின்ன தம்பி கடைசி தம்பி செல்லமாய் வளர்ந்த பிள்ளை என்று ஒரு பாடல் இருப்பது போல முத்துக்கு முத்தாக அவ்வாறு தான் என்னை பார்ப்பார்கள் நான் அந்த சூழலில் வளர்ந்து ஒரு நிம்மதியான எல்லோரும் சொல்லுவார்கள் இவருக்கு பிரச்சனையே இருக்காது செல்ல பிள்ளை ஒரு நிம்மதியா வாழ்ந்தவர் இந்த எல்லாம் வந்து இவ்வாறு கஷ்டப்படுகிறார் ஓய்வில்லை உரிய நேரத்தில் சாப்பாடு இல்லை உறக்கம் இல்லை மக்களுக்காகவே இவ்வாறான முறையில் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறார் ஒரு விரக்தி நிலை கூட ஏற்படக்கூடிய அளவுக்கு நாங்களெல்லாம் எல்லாம் எப்போதும் விட்டு துணைச்சிட்டு போயிட்டு போவோம் ஆனா நீங்க என்ன நின்று பிடிக்கிறீங்க ஒரு இதுபோல ஒரு நாள் நின்று பிடிக்கிறது சும்மா சாதாரண விஷேஷங்கள் என்னுடைய போக்கு என்னுடைய எண்ணம் துக்கு அமைய நான் சார்ந்த கட்சிகள் என்னுடன் அரசியல் செய்கின்ற சக கௌரவ உறுப்பினர்கள் தலைவர்களெல்லாம் எவ்வாறு இருக்கின்றார்கள் எவ்வாறு செயற்படுகின்றார்கள் என்று பார்த்து வருகின்ற பொழுது சில நேரங்களிலே எங்களுக்கு சங்கடங்களும் ஏற்படத்தான் செய்கிறது இந்த சங்கடமான காலங்களிலும் பொறுமையுடன் நாங்கள் பயணித்து கொண்டுதான் இருக்க வேண்டும் எனவே இவ்வாறான ஒரு சூழ்நிலையில் தேர்தல் வந்தால் இன்னும் இக்கட்டான சூழ்நிலை அதை சரியான முறையில் மக்களை மக்களுக்கு புரிய வைக்க வேண்டுமே அவர்களது இப்ப ஆட்சிக்கு வருபவர்களை தெரிவு செய்வது மக்களது கடமை அந்த மக்களுக்கு சரியான விஷயங்களுக்கு உரிய நேரத்தில் ஞாபகப்படுத்தி நீங்கள் சும்மா கண்ணை மூடிட்டு இந்த பெருமதியான வாக்குகளை நீங்கள் வீணடித்து விடாதீர்கள் மிகவும் கவனமான முறையிலே பொறுப்புணர்ச்சியுடன் நீங்கள் இதை இந்த இந்த தேர்தலில் கடமையாற்றுங்கள் என்று அவர்களுக்கு அந்த விஷயங்களை உண்மைகளை புலப்படுத்தி செய்வது எங்களது கடமை எனவே அந்த அடிப்படையில் இது வந்து நீங்கள் சொன்னதுபடி ஒரு நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியை தெரிவு செய்கின்ற முக்கியமான நாட்டுக்கு தேவையான தேர்தல் அந்த நாட்டுக்கு தேவையான தேர்தல் வரும்போது நாட்டு பற்றுடன் இந்த மக்கள் இதை பார்க்க வேண்டும் தங்களுடைய அபிலாஷைகள் தங்களோட எதிர்பார்ப்புகளை விட நாட்டுக்கு எது நெல்லாம் நாட்டில் வாழ்கின்ற அத்தனை மக்களுக்கும் எது அதே நேரத்தில் நாங்களும் மற்ற மக்களுடன் ஒரு இன நல்லிணக்கத்துடன் வாழ்வதற்கு சமாதான சகவாளுடன் வாழ்வதற்கு நிம்மதியாக வாழ்வதற்கு உள்ள வழி சமைக்கக்கூடிய கூடிய யார் என்பதெல்லாம் இங்கு பார்க்க வேண்டும் வேண்டும் அவ்வாறு மிகவும் கவனமாக பார்க்க வேண்டிய மக்களுக்கு சில தலைவர்கள் நாங்கள் முடிவெடுத்து விட்டோம் நாங்கள் சொல்வதை செய்யுங்கள் என்று திணிப்பதற்கு நாங்கள் விட முடக்கக் நீங்கள் நீங்கள் ஒரு உங்களு தேவைகளுக்காக நீங்கள் தீர்மானம் எடுத்துவிட்டு அதை திணிக்கப் போகின்ற நேரத்தில் அது மிகவும் பாதகமான செயல் நிச்சயமாக நீங்கள் உங்களது தேவைகளுக்காக நான் உங்களிடம் கலந்தாலோசிக்கின்ற நேரத்தில் அவர்களது தேவைகள் என்ன மக்களது தேவைகள் என்ன நாட்டுக்கு எது உகந்தது சிறந்தது என்பதை தகமை உள்ளவர் யார் என்றெல்லாம் பார்த்து செயற்பட வேண்டும் என்ற அடிப்படையிலே எங்களது இருந்தால் அது மக்களுக்கு தெளிவை ஏற்படுத்தலாம் நிச்சயமாக கடந்த காலங்கள் கடந்தது வந்து பார்த்திங்கன்னா ஈஸ்டர் அட்டாக் அதுக்கு பிறகு கொரோனா நாட்டில் பல்வேறு பிரச்சனைகள் வந்து மக்கள் நாட்டை விட்டு ஓடி விட்டுற அளவுக்கு ஆயிடுச்சு கடந்த காலங்களில் பல லட்சம் பேர் வந்து நாட்டை படித்தவர்கள் படிக்காதவர்கள் பாமர்கள்னு சொல்லி எல்லாருமே நாட்டை விட்டு போகக்கூடிய ஒரு நிலைமை தான் கடந்த காலங்கள் பார்த்துருக்கோம் இப்போ வரக்கூடிய தேர்தலில் ஆனால் இந்த இந்த தேர்தலில் அரசியலை வெறுக்கிறாங்களான் நம்ம மக்கள் புதிய பார்த்திங்கன்னா இப்போ கிட்டத்தட்ட ஒரு மில்லியனுக்கும் அதிகமான புதிய வாக்காளர்கள் வந்து உள்வாங்கப்பட இருக்காங்க இந்த வருஷம் எல்லாரும் ஓட் போடுவாங்களா இல்லை இந்த மக்கள் ஏற்கனவே விரக்தியில் ஓடினவர்கள் நிறைய பேர் இருக்காங்க மக்களுக்கு அரசியலில் வெறுப்பு இருக்கா அதுக்கு யார் தான் காரணம் மக்கள் அரசியலில் வெறுப்பு கொள்வதற்கு பல அரசியல்வாதிகள் காரணமாக இருக்கலாம் ஆனால் ஒரு ஜனநாயக நாடாக இலங்கி வந்ததிலிருந்து ஒரு கிழக்காசியாவில் மாத்திரமல்ல உலகத்திலேயே ஒரு பழமை மிகுந்த ஒரு ஜனநாயக நாடு என்று நாங்கள் பெருமைப்படக்கூடிய ஒரு நாடு அவ்வாறான ஒரு ஜனநாயக நாட்டிலே வாக்குரிமை என்பது சாதாரண விஷயமல்ல அது வெறுப்பு வந்தாலும் அந்த வாக்குரிமையை சரியான முறையில் அவர்கள் பாவித்தால் அவர்களே எதிர்காலத்தை நல்ல முறையில் அமைத்துக் கொள்ளலாம் அது மக்கள் மத்தியில் இருக்கிறது நீங்களே வாக்கெடுப்புக்கு போகாமல் தவித்துக் கொள்வது புறக்கணிப்பது அல்லது சரியானவர்களை நல்ல முறையில் அலசி ஆராயாமல் அப்போது தருகின்ற சில சில காசுக்காகவே பணத்துக்காக அரிசி வேண்டியும் வாக்களிடயடயங்களுக்காக வாக்களிப்பது போன்ற விஷயங்கள் தவறி ஆழமாக சிந்தித்து இதுக்கு யார் தகுதி யார் எங்களது விஷயங்களை ஓரளவுக்காவது தீர்க்கக்கூடியவர் யார் ஆனால் அதுவும் குறிப்பாக ஜன ஜனாதிபதி என்பது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி என்று ஒரு மாபரும் இந்த நாட்டையே அதல பாதாளத்திலே சில நாட்டு தலைவர்கள் ஆக்கிவிடுகிறார்கள் அது நமது நாட்டிலும் ஏற்பட்டது அவர்களது சரியான முறையில் அவர்கள் இந்த நாட்டை உரிய முறையில் அவர்கள் முகாமைத்துவம் செய்யாத காரணத்தினால் சரியான திட்டங்களை வகுக்காத காரணத்தினால் ஊழல் காரணத்தினால் மற்ற விஷயங்களை அவ்வப்போது சரியான தீர்மானங்கள் எடுக்காத காரணத்தினால் இன்று இந்த நாடு மிகவும் அதல பொருளாதார ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கிறது எனவே இந்த விஷயங்களை தீர்மானிப்பது யார் நாங்கள் எங்கள் கையில் இருக்கிறோம் இவற்றையெல்லாம் சரியான முறையில் சீர்தூக்கி பார்த்து நீங்கள் அந்த வாக்குகளை அளித்தீர்கள் என்றால் நிச்சயமாக நாட்டுக்கு நல்ல சுமூகமான முறையில் ஒரு வளமான ஒரு நாட்டை வளர்த்தெடுப்பதற்கு உங்களது பங்களிப்பை சரியான முறையில் இந்த தேர்தல் மூலமாக வழங்கு நிச்சயமாக ஒரு சுபீட்சமான எதிர்காலத்தை நீங்கள் உருவாக்குவதற்கு நீங்களே நல்ல ஒரு பங்களிப்பை கொடுக்க வேண்டும் என்பதற்காக சில விளக்கங்களை நான் தர விரும்புகிறேன் நிச்சயமாக கடந்த காலங்களில் இதே போன்ற கொரோனா தாக்கமாக இருக்கலாம் இதன் பின்னணியில் நிறைய நாடுகள் வந்து இலங்கையில் ஏற்பட்ட மாதிரியான ஒரு பணவீக்கம் இன்ஃபுளேஷனால் பாதிக்கப்பட்டிருக்கு இப்ப வெனிசுலா ஒரு ஒரு நல்ல ஒரு உதாரணமாக எடுத்துக்கலாம் வெனிசுலா நூறு வருஷத்துக்கு முன்னாடி ஜெர்மன் போன்ற நாடுகள் கூட இந்த மாதிரியான பிரச்சனைகளை வந்து முகம் கொடுத்துருக்கு வெனிசுலா என்ன பண்ணாங்கன்னா அவருடைய நாட்டினுடைய பணங்கள் வீதியில வீசுற அளவுக்கு அவருடைய பணத்தினுடைய மதிப்பு இல்லாமலே போயிடுச்சு இன்னைக்கு அந்த நாட்டில் என்ன செஞ்சிருக்காங்கன்னா அந்த டொலரை வந்து உள்வாங்கிட்டாங்க அவருடைய தேசிய நாணயமாக டொலர் உள்வாங்கப்பட்டு நாட்டினுடைய ஒரு ஒரு சரியான கட்டமைப்புல வந்து நாடு பயந்து கொண்டிருக்கிறது எங்களுடைய சிங்கப்பூர் ஒரு மிகப்பெரிய உதாரணம் ஒரு காலத்துல நகைச்சுவையா சொல்லுவாங்க இலங்கைய சிங்கப்பூர் வந்து இலங்கை மாதிரி ஆகணும்னு ஆசைப்பட்டுச்சு நகைச்சுவையா இல்ல உண்மையிலேயே உணர்ந்து சொன்னார்கள் ஆனா இப்போது அப்படி சொன்னாங்களா சொன்னால் ஆச்சரியப்படக்கூடிய ஒரு நிலைமையில் நாங்கள் பார்க்கின்றோம் லீக்வான் யூ சிங்கப்பூரை மாற்றிய ஒரு சிங்கப்பூருடைய தந்தைன்னு சொல்லி சொல்லக்கூடிய இலங்கைக்கு அப்படி ஒரு தந்தை வருவாரா இருந்தால் அது யாராக இருக்கும் நிச்சயமாக ராணில் விக்ரமசிங்க அவர்கள் என்ன காரணம் காரணம் என்னவென்றால் அவரை சிங்கப்பூரின் வெற்றிக்கு பல முக்கியமான காரணங்கள் அதாவது அங்கே பல மலைய மக்கள் இருக்கலாம் சீன மக்கள் இருக்கலாம் இந்திய வம்சாவளியினர் இருக்கலாம் ஆனால் அவர்கள் அனைவரும் சிங்கப்பூர் சிங்கப்பூரியன்ஸ் என்ற அந்த வேற்றுமையிலும் ஒற்றுமை கண்டு சேர்க்கக்கூடிய ஒரு ஒரு இறுக்கமான சட்ட அமைப்பு அங்கு இருக்கிறது அது மாத்திரமல்ல அங்கு இன மத பேதம் இல்லை அங்கு தகைமை உள்ளவர்களுக்கு தான் யாருக்கு மெரிட் இருக்கிறதோ அந்த மெரிட் அடிப்படையில்தான் தான் அங்கு அனைத்தும் இங்கே அரசாங்க சிபாரிசுகளின்படி அரசு சிபாரசுகளின் படி அரசியல்வாதிகளின் படி நடப்பதல்ல யாருக்கு திறமைசாலிகள் இருக்கிறாரோ அந்த திறமைசாலிகளுக்கு அவர்கள் மதிப்பு கொடுத்து அந்த திறமைசாலிகள் அந்த விஷயங்களிலே தங்களை ஒட்டுமொத்தமாக அர்ப்பணிப்பு செய்வதன் மூலமாக சிங்கப்பூர் இந்த நிலையில் வந்தது அங்கு இப்போ அங்கே இன்னொரு விஷயம் என்னவென்றால் அத்தனை பேரும் மலை பேசுபவர்கள் இருக்கிறார்கள் தமிழ் பேசுபவர்கள் இருக்கிறார்கள் சீன மொழி பேசுபவர்கள் இருக்கிறார்கள் ஆனால் அனைவரையும் நினைக்கக்கூடியமா ஆங்கிலம் அந்த அதை பொதுவான ஒரு மொழியாக கொண்டு வந்து அவர்களது வியாபார பொருளாதார மேம்பாடுக்கு செய்யக்கூடிய ஒரு நிலைமையை அங்கு உருவாக்கி இருக்கார்கள் அவ்வாறான ஒரு தலைமைத்துவத்தை இங்கு நாட்டில் செய்வதென்றால் அது ரணில் விக்ரமசிங் அவர்களை தவிர யாரும் இல்லை நீங்க சஜித் அவர்களோடு வேலை செஞ்சிருக்கீங்க அவருடைய தலைமைத்துவத்துல நம்பிக்கை இல்லையா பொருளாதார சீர்கேடு நாட்டுக்கு வந்த நேரத்தில் அவர் அரசியல் அமைப்பின் ஊடாக அப்போது இருந்த ஜனாதிபதி நாட்டை விட்டு கையாலாகாத தனத்தினால் ஓடி ஓடி தன்னையால் இந்த அரசாங்கத்தை தொடர்ந்து நடத்த முடியாது என்று மக்களது ஆர்ப்பாட்டங்கள் மத்தியிலே பயந்து ஓடிய பொழுது ஒரு அந்த நேரத்தில் யார் இந்த நாட்டை பொறுப்பேற்று பொறுப்பேற்று கொள்வார்கள் என்று பார்க்கின்ற நேரத்தில் எங்களுடைய சஜித் பிரேமதாஸ் அவர்கள் எதிர்க்கட்சியிலே அறுபதுக்கு அதிகமான பாராளுமன்ற உறுப்பினர் ஆக இருந்தவர் எதிர்கட்சி தலைவர் எதிர்க்கட்சி தலைவருக்கு தான் ஒரு ஜனாதிபதி விட்டு போகும்போது அவருக்கு ஓ அந்த பதவி எதிர்க்கட்சி என்பது ஒரு மாற்று அரசாங்கத்தை அமைக்கக்கூடிய அரசாங்கத்தை நடத்துவதற்கு ஒரு சந்தர்ப்பத்திலே அவர்கள் மாற்று நடவடிக்கைகளை எடுக்க உள்ளவர்கள் அப்படி தகமை உள்ளவர்களாக இருந்தும் கூட அவரை அழைத்த போதும் கூட தன்னால் முடியாது அந்த தைரியம் இருக்கவில்லை வாய்ப்பு கிடைக்கும் போது யாராக அப்ப இதான் இப்ப நீங்கள் அவரை கேட்ட நேரத்தில் அவருடைய விஷயங்களை சொல்லி வருகிறேன் இது பெரியதொரு ஒரு ஒரு சங்கடத்தை எங்களுக்கெல்லாம் ஏற்பட்டு இவர் மறுக்கிறார் சிலர் சொன்னார்கள் ஆசை பயாய் ஆசை பயாய் ஆசை இருக்கிறது பயம் ஆனால் தலைவர்கள் பயப்படக்கூடாது அது இவ்வாறான நேரத்தில் நாட்டுக்காக ஒரு சந்தர்ப்பம் வருகின்ற நேரத்தில் அந்த பொறுப்பை அவர் எடுத்திருக்க வேண்டும் அந்த சவாலை ஏற்றுக்கொண்டு ஏற்றுக்கொண்டு என்னால் முடியும் என்ற அடிப்படையில் அவருடைய சக உறுப்பினர்களுடன் சேர்ந்து நாட்டை எடுத்து சென்று சென்றெடுக்க முடியும் மறுத்தார் அவரோடு இருந்தவர்கள் கூட எதிர்த்து வெளியில் வந்தார்கள் அப்போதுதான் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் தன்னந்தனியனாக வந்தவர் அவரது கட்சி இல்லை ஐக்கிய தேசிய கட்சி அதுவும் அவரிடம் பொறுப்படுங்கள் சொன்னார் தேசிய பட்டியல் ஒரே ஒரே ஒரு உறுப்பினராக ஐக்கிய தேசிய கட்சியில் வந்தவர் நான் எடுக்கின்றேன் என்று அவர் பொறுப்பை எடுத்து பிரதமராக இருந்து பொறுப்ப பிரதமர் பதவியையும் பாரம் எடுத்து அதுக்கு பிறகு ஜனாதிபதி பதவியையும் பாரம் எடுத்து எல்லோரையும் கூப்பிட்டார் சஜித் பிரேமதாஸ் அவர்களே எதிர்கட்சியிலே நீங்கள் இருக்கின்றீர்கள் ஒத்துழைப்பு தாருங்கள் ஜேபி தலைவர் அனுரகுமார் திசாநாயக்கா அவர்களே உங்களது ஒத்துழைப்பை தாருங்கள் ஏனைய கட்சிகளின் தலைவர்களே வந்து ஒத்துழைப்பு தாருங்கள் அரசாங்கத்தில் ஏற்கனவே இருந்த அமைச்சர் பெருமக்களே ஒத்துழைப்பு தாருங்கள் அனைவரும் சேர்ந்து இந்த நாட்டை கட்டி எழுப்புவோம் இது எங்களது கடமை என்று கேட்டார் பாகுபாடின்றி எல்லாரும் ஒற்றுமையாக நாட்டுக்காக நாட்டுக்காக அதை இவர்கள் மறுத்தார்கள் இருந்தாலும் அப்போது ஆட்சியில் இருந்த மொட்டுக் கட்சியாளர்கள் பலர் முன் வந்து இவருக்கு ஆதரவை கொடுத்தார்கள் அதில் சில சஜபையில் இருந்தவர்கள் கூட ஒன்று ரெண்டு பேர் இவருக்கு ஆதரவை கொடுத்தார்கள் அப்போது ஜனாதிபதி பதவி எடுத்தார் உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே நீங்கள் சொல்லிய படியும் அப்போது ஞாயிறு குண்டு தாக்குதலை தொடர்ந்து கொரோனா கொரோனாவை தொடர்ந்து அதற்கு பிறகு இந்த அறைகளை எதால் எதால் வந்தது என்றால் இந்த பொருளாதார சீர்கேடு வந்து பயங்கர பண்ணப்பட்ட இந்த நாட்டிலே கியூ வரிசைகளிலே பெட்ரோலுக்காக டீசலுக்காக கேஸ் சிலிண்டருக்காக மின் விளக்குகள் வீட்டிலோ எங்களது கடைகளிலோ பாடசாலைகளிலோ மின்பட்டு பதினாலு மணித்தியாலம் பதினாறு மணித்தியாலம் அவ்வாறு மின்வெட்டு இடத்துக்கு இடத்துக்கு மாறி பாடசாலைகள் மூடப்பட்டிருந்தன பிள்ளைகள் பாடசாலைக்கு போகவில்லை காணா போனா தானா சாதாரண பரீட்சை காணா போனத்தானா உயர்தர பரீட்சைகள் எல்லாம் போஸ்ட்போன் பண்ணப்பட்டார்கள் பிள்ளைகள் படித்தாலும் பரீட்சை அடைய முடியவில்லை இவ்வாறு எல்லா விஷய கடைகளை மூடிவிட்டு கொரோனா காலத்தில் கூட கேசிபி அவர்களே கொரோனா காலத்தில் கூட நாங்கள் வீட்டிலிருந்து ஒரு ரெஸ்டோரெண்ட்டுக்கு கால் பண்ணி ஊபர் சர்வீஸில் எங்களுக்கு சாப்பாடு கொண்டு வந்திருக்கலாம் ஆனால் இங்கே ஊபர் சர்வீஸ் நடப்பதற்கு கூட பெட்ரோல் இல்லை டீசல் இல்லை அல்லை அங்கே சமைப்பதற்கு ரெஸ்டோரெண்டில் கேஸ் சிலிண்டரில் கடையை மூடிட்டாங்க மூடித்தான் வீட்டில் பிள்ளைகள் வழியில் போயிருக்காரன் வந்தால் பசி அம்மா சொல்வா கேஸ் இல்லைம்மா சிலிண்டர் இல்லை எனக்குலாம் போய் நிற்கணும் சைக்கிள்லாம் ஒரு லட்சம் ரூபாய்க்கு மேலே போச்சு போச்சு ஆமாம் இவ்வாறான ஒரு நிலைமை கியூவிலே இருந்தவர்கள் இறந்து விட்டார்கள் இவ்வாறான பல இக்கட்டான சூழ்நிலைகள் நாம் இருந்த காலத்திலே அவர் அதை பொறுப்பேற்று அவரது திறமை அதை கொண்டு வெகு சீக்கிரத்திலே அந்த நிலைமைகளை மாற்றினார் சரி சரி தாராளமாக பெட்ரோல் வந்தது டீசல் வந்தது கேஸ் சிலிண்டர் வந்தது ஏனைய பிரச்சனைகளை தீர்வு கண்டார் நல்ல இறுக்கமான பல முன்னெடுப்புகளை எல்லா விஷயத்திலும் ஆக்கபூர்வமான முறையில் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றினார் அது மாத்திரமில்லை இருபது இருபதாம் சரத்து என்பதையும் கோட்டபயா ராஜபக்ஷ அவர்கள் இந்த நாட்டுக்கு செய்த பெரிய ஒரு துரோகம் அவ்வாறான ஒரு ஒரு சட்டத்தை அவர்கள் அமுல் நடத்திய பொழுது பாதகமாக வரக்கூடிய ஒரு நிலைமையை அவர்கள் உருவாக்கிய பொழுது எங்களது கட்சியில் உள்ளவர்கள் கூட கை உயர்த்திறார்கள் ஆனால் அது மிகவும் ஒரு பாரதூரமான ஒரு சரத்துக்கள் அதில் இருந்தது உரிமை வரைக்கும் வந்தது அது தங்களுக்கு சார்பான சார்பான முறையில் அதை இருபத்தி ஓராவது சட்ட திருத்தத்தை கொண்டு அந்த மொட்டுக்கு ஆதரவான பெரும்பான்மையானவர்களை வைத்தே அவர்களே அவர்களுக்கே ஆப்பு வைத்தார் உங்களுக்கு தெரியும் தானே அந்த நேரத்தில் அந்த அறங்கலையிலே சொல்வார்கள் ஒரு குறிப்பிட்ட ஒருத்தர் இரட்டை பிரஜா உரிமையை வைத்துக்கொண்டு பல இடங்களில் கொமிஷன் எடுக்கிறார் இப்படிப்பட்ட கொமிஷன்கள் எடுத்த காரணத்தினாலும் தான் நிறைய கரப்ஷன் ஊழல்கள் ஏற்பட்டது அதுவும் முக்கியமான காரணம் எங்களது நாடு ஆனதுக்கு பங்குருவத்து போனதற்கு அப்படிப்பட்ட கப்ட கப்டா என்று சொன்னவர் இப்படியான மாற்றங்களால் மாற்றம் வேண்டும் என்று சொன்ன எதிர்பார்த்த மக்களுக்கு மாற்றம் தேவை என்று எதிர்பார்த்த மக்களுக்கு அந்த மாற்றத்தை ரணில் விக்ரமசிங்க இருபத்தோராவது சரத்து மூலமாக ஏற்படுத்தி கொடுத்தார் அது ஒரு முக்கியமான ஒரு மாற்றம் எமிரேட்ஸ் அவர்கள் உள்ள அமீர்களை தொடர்பு கொண்டு உடனடியாக ஜனாதிபதி தொடர்ந்து கொண்டோட அவர்கள் உடனடியாக பெட்ரோலை அனுப்பினார்கள் ஏனைய டீசல்களை அனுப்பினார்கள் உடனடியாக எங்களுக்கு பெட்ரோல் கிடைத்தது அது அது அப்பாடிப்பட்ட ஒரு தகமையும் திறமையும் தொடர்பும் உள்ளவர் தான் எங்களது ஜனாதிபதி போன்று செமெண்டா மற்ற கிறிஸ்டீனா போன்ற ஐஎம்எ பெரியவர்கள் சொன்னார்கள் இங்கு இந்தியாவுக்கு சொன்னார்கள் இங்கு உடனடியாக தாராளமாக உதவுங்கள் நாங்கள் அதை உரிய முறையிலே நாங்கள் அவர்களுக்கு வசதிகளை ஏற்படுத்தி கொடுவோம் இந்தியா உடனடியாக வந்து உதவி செய்தது அவ்வாறு உடனடியாக அந்த நிலைமையை செய்யக்கூடிய நம்பிக்கையை தரக்கூடிய நம்பிக்கையுடன் இவர் இவரது தலைமைக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு பெரியதொரு தலைவரான உலகமே பார்க்கின்றது ரணில் விக்ரமசிங் அவர்களே அவ்வாறு நிலைமைகளை சீராக்கி தொடர்ந்து எவ்வாறு எங்களது கடன் மீளமைப்பை ஏற்படுத்துவது நாங்கள் எடுத்த அந்த கடன்களை எவ்வாறு கொடுப்பது என்பதற்கு கூற கால அதாவது கிரேஸ் பீரியட் என்று சொல்வார்கள் காலக்கேடு காலக்கேடுகளை பெற்று நாட்டில் ஒரு நல்ல நிலைமையை உருவாக்கி இருக்கிறார் இப்போது உங்களுக்கு தெரியும் எவ்வளவு வரிகள்னு சொன்னாலும் மக்கள் சந்தோஷமாக இருக்கின்றார்கள் நிச்சயமாக ஈச குண்டு தாத்துக்களுக்கு பிறகு கொரோனாவுக்கு பிறகு இவ்வாறான அறங்கலைக்கு பிறகு கடந்த கிறிஸ்மஸாக இருக்கலாம் தைப்பொங்கலாக இருக்கலாம் சித்திரையாக இருக்கலாம் ஈத் ஆக இருக்கலாம் ஈதுல் ஃபித்தராக இருக்கலாம் ஈதுல் அல்ஹாவாக இருக்கலாம் எல்லாம் சந்தோஷமாக மக்களால் கொண்டாடப்பட்ட மக்களால் நல்ல விமரிசையாக கொண்டாடப்பட்ட ஒரு நிலைமையை ஜனாதிபதி அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்க ஏப்ரலில் மக்கள் உண்மையிலேயே வரைகள் சில விஷயங்களே வந்துதான் இருக்கின்றது வேறு வழி இல்லை அதே அவர் ஒரு வள ஒரு வகையிலே செய்து ஏற்படுது ஆனால் வர வர அந்த வரி கொள்கைகள்லாம் மாற்றப்படக்கூடிய ஒரு நிலைமையை ஏற்படுத்துகிறார் ஏனென்றால் எங்களது பங்களிப்பு மக்களது பங்களிப்பையும் அவர் கொடுத்து இந்த நாட்டை சீர அப்போதுதான் மக்களுக்கும் வழி தருகிறது இவ்வாறான வரிப்பணம் எந்த அளவுக்கு நாங்கள் எங்களது பங்களிப்பை கொடுக்க வேண்டும் அதன் மூலமாக நாட்டிட பொருளாதாரத்துக்கு பங்களிக்க வேண்டும் அப்போ நாட் அவர்களும் பங்குதாரிகளாக இதில் வர வேண்டும் என்ற ஒரு பொறுப்புணர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கிறார் ஆனால் போக போக அது சரிசமனான முறையில் அவர் அமைத்து தருவதற்கான ஏனைய கொள்கைகளையும் மறுத்து கொண்டிருக்கிறார் அதன் மூலமாக இப்போது உங்களுக்கு தெரியும் பெட்ரோல் விலை குறைக்கிறது ஏனைய எண்ணெய் விலை குறைந்து கொண்டிருக்கிறது மின்சார கட்டணங்கள் கூட உரிய முறையிலே அவ்வப்போது அவர்கள் அந்தந்த விஷயங்களில் ஈடுபட்டு குறைத்து கொண்டிருக்கிறார்கள் மக்களுக்கு எல்லா பொருட்களும் கிடைக்கக்கூடியதாக இருக்கிறது விவசாயிகளுக்கு உரம் கிடைக்கிறது ஒரு காலத்திலே உரமே இல்லை ஆனால் இந்த விவசாய மக்கள் தாராளமாக விவசாயிகளை மீண்டும் ஈடுபடக்கூடிய அளவுக்கு உரத்தை கொடுத்திருக்கிறார் அதன் விலைகளை குறைத்திக்க இல்லாட்டி பிளாக் மார்க்கெட்டில் போய் இவ்வளவோ விலைக்கெல்லாம் வாங்கி அதுக்கு சாமான் கூட இருக்க பெட்ரோலியிருக்கோம் அவ்வாறான விலைகள்லாம் மாறி கருப்பு சந்தை பிரச்சனைகள் எல்லாம் மாற்றி இப்போது அத்தனையும் சுமூகமான முறையிலே மக்கள் ஒவ்வொரு பண்டிகைகளையும் கொண்டா சந்தோஷமாக குடும்பங்களுடன் கொண்டாடக்கூடிய ஒரு நல்லமே ஏற்படுத்தியிருக்கின்றால் இது மிகவும் சீர்தூக்கி பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான அது மாதிரி சுற்றுலாத்துறை கூட முன்னேறி அதிகபட்சமான மக்கள் இருக்கிறார்கள் இந்துக்கள் இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் சொல்லி நான்கு முக்கியமாக அவருடைய சமய சார்ந்த மொழி சார்ந்த விடயங்களுக்கு இந்த நாட்டில் இருக்கக்கூடிய தலைவர்கள் நிச்சயமாக ஒரு ஜனநாயக நாடு என்ற ரீதியில அனுமதி அளிக்க வேண்டும் கடந்த கொரோனா காலத்தில் முஸ்லிம்களுடைய ஜனாசாக்கள் பிரச்சனைக்கு நீங்கள் மிக முக்கியமாக ஒரு ஒரு குரல் எழுப்பியவர் இப்போது இருக்கக்கூடிய ஜனாதிபதி இலங்கையில் இருக்கக்கூடிய கீதம் சிங்க சகோதர மொழியில் மாத்திரம்தான் பாட வேண்டும் என்று சொல்லி கடந்த காலங்களில் சொல்லப்பட்ட போது இந்த கடந்த முறையில் தமிழ் மொழியிலும் பாடப்பட்டது வரவேற்கத்தக்க விஷயம் தமிழ் மக்களுக்கு ஓரளவுக்கு நம்பிக்கை வந்திருக்கிறது ஜனாசா விடயத்தில் நீங்கள் ஒரு குரல் கொடுத்தவர் அதற்கும் முஸ்லீம் சம்பந்தப்பட்ட பின்னால் ஏனைய மதங்கள் சம்பந்தப்பட்ட ஏனைய மொழியில் சம்பந்தப்பட்ட விடயங்களுக்கு இப்போது இருக்கக்கூடிய ரணில் அவர்கள் ஜனாதிபதியாக வந்தார் ராஜபக்சர்கள் போல அல்லாமல் அனுமதி அளிப்பாரா நிச்சயமாக அதாவது அத்தனை மக்களது இன நல்லிணக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் ஒரு ஒவ்வொரு மதம் சார்ந்த மக்களுக்கு அடிப்படை உரிமையாக உள்ள அவர்களது உரிமைகளை எந்த விதமான தக்கு தடை என்று அவர்கள் அனுபவிக்க வேண்டும் சந்தோஷமாக போற்றப்பட வேண்டும் அவ்வாறான ஒரு நிலைமையை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் உரிய முறையிலே அவர்களது மத அனுஷ்டானங்கள் செய்யக்கூடிய அளவுக்கு மதிப்பளித்து செய்கிறார் கூட உங்களுக்கு தெரியும் கொரோனா காலத்திலே நாங்கள் எந்த அளவுக்கு இந்த விஷயத்திலே கரிசனையுடன் மிகவும் கஷ்டமான ஒரு காலகட்டம் தான் அது வேண்டுமென்றே உலகளாவ நூற்றி எண்பதுக்கு அதிகமான நாடுகள் எல்லாம் வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்ற நிறுவனம் இந்த கொரோனாவால் பாதிக்கப்பட்ட உடல்கள் அடக்கவும் செய்ய முடியும் தகனமும் செய்ய முடியும் என்ற அந்த விளக்கமான விஷயத்தை இந்த நாட்டுக்கு அறிவித்திருந்த பொழுது கட்டாய கட்டாயத்தகனம் என்று ஃபோர்ஸ் கிரிமேஷன் என்பதை ஏற்படுத்தினார்கள் அதனால் எமது மக்கள் மிகவும் பாதிக்கப்பட்டார்கள் எங்களை எல்லாம் மிகவும் வருத்தத்துடன் வேண்டி போராடினோம் கடைசியிலே எத்தனைக்கு முன்னூற்றுக்கு அதிகமான எங்களது மையத்துக்கள் எரிக்கப்பட்டதுக்கு பிறகுதான் இந்த நிலைமை மாற்றப்பட்டு இப்போது நல்லடக்கம் செய்யக்கூடிய ஒரு நிலைமையை நாங்கள் எடுப்போம் அது எதிர்காலத்தில் ஏற்படக்கூடாது என்பதற்காக ஜனாதிபதி அவர்கள் அவரது கேபினட்டிலேயே அவரது மந்திரி சபையிலேயே ஒரு தீர்மானத்தை ஏற்படுத்தி அந்த எல்லா மக்களுக்கும் தேவை நாட்டில் சந்தோஷமாக வாழ மற்றது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஒரு மத நம்பிக்கை உரிமைகள் உரிமைகள் இருக்கிறது அவர்கள் சங்கடம் இல்லாமல் அவற்றை அவர்கள் சுதந்திரமான முறையிலே அதான் உண்மையான சுதந்திரமான நாடு பொருளாதார சுதந்திரம் மதத்தை பேணுகின்ற நெல்லிணக்கத்தை எல்லோரிடம் எல்லோருடனும் ஏற்படுத்தக்கூடிய அந்த உணர்வுகள் பூர்வமான முறையிலே அவர்கள் சந்தோஷமாக சமாதான சகவாழ்வு வாழக்கூடிய நிலைமைகளை உறுதி செய்யக்கூடிய ஒரு நிலைமையை தரக்கூடிய ஒரு தலைவர் அவர் ஒரு மகோனதமான முறையில் செய்யக்கூடியவர் இது மிகவும் முக்கியமான ஒரு விஷயம் இந்த விஷய விடயத்தில் வலது கை சொல்லுவாங்க வலதுகை சேர்ந்து இடதுகை தெரியக்கூடாது ஜனாதிபதி அவர்கள் இப்போது தெரிவு செய்திருக்கக்கூடிய சின்னம் ஏற்கனவே ஜன அறகிலேய புறவேசியம் என்று சொல்லக்கூடிய அந்த அமைப்பினுடைய செயலாளர் அவங்க சொல்லியிருக்காங்க இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு உள்ளுராட்சி தேர்தலுக்காக வழங்கப்பட்ட ஒரு சின்னம் அந்த அதே கேஸ் சிலிண்டர் சின்னத்தை தான் மீண்டும் தெரிவு செய்திருக்கிறாண்டு என்னுடைய கேள்வி என்னன்னா ஜனாதிபதி இந்த சிலிண்டர் சின்னத்தை தெரிவு செய்தது அவர் செய்த நலத்தை ஞாபகப்படுத்துறதுக்காக கொண்டு வந்தாரா இல்லை ஏதும் அதன் மூலமாக மறைமுகமாக சொல்ல வருகிறாரா எதிர்கட்சி ஆக்களையும் சொல்றேன் சிந்தனை உள்ளவர்களும் சொல்கிறேன் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு எதிர்பார்த்தவர்களுக்கு மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறார் நாட்டின் அதல பாதாக இருந்த பொருளாதாரத்தை கொண்டு வந்திருக்கிறார் சிலிண்டருக்காக வேண்டி நீங்கள் மைல் கணக்கில் இருந்து அந்த கியூவிலே இறந்தவர்கள் இருக்கிறார்கள் தாய்மார்கள் அப்ப அப்படியான ஒரு நிலைமையிலே இது ஞாபகப்படுத்தவும் வேண்டும் மக்கள் மத்தியிலே அங்கே வாக்கு ஒரு வாக்கு போக்குற பல சின்னங்கள் இருக்கும் போது அந்த சிலிண்டரை பார்த்தால் ஆ இந்த சிலிண்டர் யுகம் வரக்கூடாது மீண்டும் வரிசையில் நிற்க கூடாது வரக்கூடாது எனவே சிலிண்டருக்கே நாங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று ஒவ்வொரு தாய்மாரும் ஒவ்வொரு வீட்டு தலைவனும் ஒவ்வொரு இளைஞர்களும் தனது தாய்ப்பட்ட நிலைமைகள் சகோதரிப்பட்ட நிலைமைகள் தங்களது மனைவிகள் பட்ட கஷ்டங்கள் இவற்றையெல்லாம் அவர்கள் உணர்ந்து செயற்பட வேண்டும் அது நல்ல ஒரு யுக்தி எனவே அதை அதை ஞாபகப்படுத்தி கடைசி நேரத்தில் வாக்களிக்கின்ற நேரத்திலே சிலிண்டரை பார்த்தவொன்னே வாக்களிக்கணும் வாக்களிக்கணும் என்ற அதை கடைசி நேரத்தில் என்னதான் சொன்னாலும் அந்த வாக்களிக்க போகின்ற நேரத்தை அதை உடனே ஞாபகப்படுத்தக்கூடிய அளவுக்கு ஒரு செய்திருக்கின்றார் என்பதுதான் இங்கு நான் நீங்கள் சொன்னதுக்கு ஒரு அது சரியான யுக்தி தான் என்றுதான் நான் நிச்சயமாக சூப்பர் மக்கள் ஏன் ரணிலுக்கு வாக்களிக்க வேண்டும் கட்டாயமாக ரணிலுக்கு வாக்களிக்க வேண்டும் என்பதற்கு பல காரணங்களை சொல்லலாம் திறமை ஆளுமை அறிவு ஆற்றல் அத்தனையும் நிறைய கொண்டவர் அது மாற்றமல்ல நிரூபித்து காட்டியவர் ரணில் விக்ரமசிங்கோட ஆளுமையும் அவருடைய அணுகுமுறையும் இன்று ஒரு ரொம்ப நாளைக்கு பிறகு இங்கட நாட்டு தலைமை ஹெட் ஆஃப் கவர்மெண்ட் ஒரு கான்ஃபரன்ஸுக்கு போனால் அந்த ஒரு ஏனைய தலைவர்களே பிரமிக்கின்ற அளவுக்கு அவர் அந்த அவரது பேச்சுக்கள் அவரது உரைகள் அந்த கேள்விகளுக்கு அவர் முகம் கொடுக்கின்ற விஷயங்கள் இன்று வந்திருக்கிறது அது அந்த திறமை அந்த ஆளுமை மிகவும் முக்கியம் உலகளாவ ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு உங்களுக்கு தெரியும் அதாவது ரெண்டாயிரத்தி ரெண்டிலே ரெண்டாம் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு நாங்கள் சீஸ்ஃபயர் அக்ரிமெண்ட் யுத்த நிறுத்த உடன்படிக்கை செய்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அந்த நேரத்திலே ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி ரெண்டு எல்லாம் அன்று தான் அவர் சிஸ்ஃபே சைன் பண்ணுகிறார் நான் மிகவும் முக்கியமாக அவருடன் ஒரு ஆலோசகராக இருக்கிறேன் இந்த சமாதான பேச்சுவார்த்தைகளிலே ஈடுபட்டேன் அப்போது அவர் ஏன் என்றால் இந்த பிரச்சனையை இலங்கையில் இருக்கின்ற இன பிரச்சனை பேச்சுவார்த்தை மூலமாக யுத்தத்தின் யுத்தன் மூலமாக நடக்கின்ற விஷயம் அது ஒரு நிரந்தர பரிகாரமாக ஒரு அடக்குமுறையாகத்தான் வரும் எனவே ஒரு யுத்தத்தை நிறுத்தி பேச்சுவார்த்தை மூலமாக ஒரு 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 தீர்வை ஒரு நியாயமான தீர்வை ஒரு காத்திரமான தீர்வை பேச்சுவார்த்தை மூலமாக அடைய வேண்டும் என்ற அடிப்படையில் அவர் அன்று காய்ச்சா திட்டார் காய்ச்சாத்திட்டு அவர் அந்த நேரத்தில் அவர் பிரதமர் ஆனால் ஜனாதிபதியாக இருந்தவர் சந்திரிக்கா அம்மையார் அவரது கட்சி சார்பானவர் அல்ல அது வெற்றிகரமாக வருகின்ற பொழுது ஜனாதிபதி சந்திரிகா அம்மையார் அவர்கள் திடீரென்று பாராளுமன்றத்தை கலைத்து விட்டார் அதுக்கு முதல் சில முக்கியமான அமைச்சு பதவிகளை கூட எடுத்து விட்டார் பாதுகாப்பு அமைச்சு இவ்வாறு முட்டுக்கட்டைகள் போட்டார்கள் அந்த ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு நல்ல முறையும் பேச்சும் அதுவும் உலக முக்கியமான நாடுகளது கண்காணிப்பிலே மானிட்டரிங் அவர்களது அந்த அந்த அடிப்படையிலே தான் இந்த சீஸ்வே அக்ரிமெண்ட் செய்யப்பட்டு அத்தனை நாடுகளது கண்காணிப்பிலே பேச்சுவார்த்தை நடந்த ஒரு காலகட்டம் எனவே இவ்வாறான விஷயங்கள்லாம் குழப்பி அடிப்பவர்கள் மீண்டும் நாங்கள் அது மாத்திரமில்லை இப்போது இந்த அதாவது சொல்வார்கள் ஒரு ரஃப் சி

இது மக்கள் புரிய வேண்டும் இது நிச்சயமாக அரசியல் சேவையா பரம்பரை தொழிலா அரசியல் சேவைதானே நிச்சயமாக நான் கூட அரசியலுக்கு சேவை செய்வதற்கு தான் வந்தேன் நிச்சயமாக ஆனால் பரம்பரை தொழிலாக சிலர் இருக்கிறார்கள் தலைமைத்துவன்னா நெப்போலிசம் நிச்சயமாக தலைமைத்துவன்னா சஜிதா ரணிலா ரணில் ரணி எ நடிப்புக்கு சிவாஜி கிரிக்கெட்டுக்கு சச்சின் போல அரசியலுக்கு பிரேமதாசவா ஜெயர் ஜேஆர் ஜெஆர் அரசியல் வாழ்வா சாவா அரசியல் வாழ்வுக்கு வழிவகுத்து கொடுக்கின்ற நல்லது ஒரு ஊடகமாக பார்க்க வேண்டும் ஒழிய அதற்காக வேண்டிய அரசியலுக்காக என்னது சாவன் வாழ்வை வாழ்வை வழிவகுத்து கொடுக்கின்ற ஒரு ஊடகம்தான் அரசியலாக இருக்க வேண்டும் அதை மக்கள் அதற்காக வேண்டி முண்டி அடித்து கொண்டு சச்சரவு படுத்திக்கொண்டு ஒருத்தரை ஒருத்தர் இன்னும் இவ்வாறான வஞ்சனைகள் மூலமாக ஒரு வழி வ வழி சமைக்கக்கூடிய ஒரு விஷயம் அல்ல அது வாழ்வுக்கு மக்களது நல்ல வாழ்வுக்கு வழி சமைக்கின்ற ஒரு ஊடகம் அரசியலுக்கு வர தேவை பணமா படை வளமா படை பணமும் தேவையில்லை நல்ல கொள்கை இருந்தா போதும் நல்ல எண்ணங்கள் இருந்தா போதும் இலங்கை இன்னும் அஞ்சு வருஷங்கள்ல சிங்கப்பூரா இல்ல சிங்கி அடிக்கிற நாடா ரணில் வந்தால் சிங்கப்பூருக்கும் அப்பால் உயர்ந்த சிங்கி அல்லாஹ் அல்லாஹு தான் தெரியும் விஷயமாக சூப்பராக அலிசா மகலான் அவர்களே ஒரு சூப்பரான ஒரு ஒரு பேச்சுவார்த்தை ரெண்டு பேரும் கலந்துரையாடிந்தோம் ஒரு கேஷுவலான டோக்காக இருந்தது இறுதியாக நீங்கள் இந்த மக்களுக்கு எதிர்வரக்கூடிய தேர்தல் செப்டம்பர் இருபத்தொராம் தேதி ஒரு எட்டாவது ஜனாதிபதி தேர்தல் ஒன்பதாவது நிறைவேற்ற அதிகாரம் கொன்ற ஜனாதிபதி நாங்கள் தெரிவு செய்ய இருக்கிறோம் அந்த வகையில் நீங்கள் வாக்காளர் பெருமக்களுக்கு சொல்ல விரும்பக்கூடிய செய்தி நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி தேர்தலை செப்டம்பர் இருபத்தோராம் தேதி நாங்கள் முகம் கொடுக்கின்றோம் உங்களுக்கு நல்ல ஒரு தெளிவாக ஒரு அனுபவம் மிக்க ஆற்றல் மிக்க ஒரு சிறந்த நேர்மையான தலைவரை இன்று ஜனாதிபதியாக இருப்பவரை தொடர்ந்து ஜனாதிபதியாக்கக்கூடிய கூடிய ஒரு கடமைப்பாடு ஒவ்வொரு வாக்காளருக்கும் இருக்கின்றது இது சரியான முறையில் நீங்கள் அவரது சின்னமான அந்த கேஸ் சிலிண்டருக்கு வாக்களித்து எங்களது எதிர்காலம் சந்ததியினருக்காக வேண்டி எங்களது நாட்டின் சுபிச்சமான வாழ்வுக்காக வேண்டி அனைத்து மக்களது நல்லிணக்கத்தை ஏற்படுத்தி சமாதான சகவாழ்வுக்காக ஒரு நல்லதொரு நாட்டை காப்பாற்றக்கூடிய வழி சமைக்கக்கூடிய ஒரு அனுபவமிக்க ஆற்றல் மிகுந்த ரணில் விக்ரமசிங்க அவர்களது வெற்றிக்கு உங்களது வாக்குகளால் ஆதரவு தாருங்கள் என்பதுதான் எனது அன்பான பணிவான செய்தி எதிர்வரக்கூடிய செப்டம்பர் இருபத்தொராம் தேதி அத்தனை பேரும் வாக்குகளை வீணடிக்காமல் சரியானவரை சிந்தித்து தேர்வெடுக்க வேண்டும் ஏன்னு சொன்னால் நீங்கள் இவரும் இல்லை அவரும் இல்லை என்று சொல்லி நம்பிக்கை இல்லாமல் போனால் தவறுதலான இல்லைனால் மோசமான ஒருவர் வருவதற்கான ஒரு வாய்ப்பும் இருக்கிறது அது மீண்டும் எங்களை ஒரு மோசமான ஒரு வரிசையில் கொண்டே நிறுத்திவிடும் ஆகவே சரியாக சிந்தித்து சரியானவரை தெரிவு செய்து வாக்களியுங்கள் புதிதாய் ஆரம்பிப்போம் என்ற துணைப்பொருளுடன் ஆரம்பித்த இந்த நிகழ்ச்சியில் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறோம் இனியொரு அரசியல் செய்வோம் நன்றி வணக்கம் நன்றி